all you ananda Deepavali aarambam all new Diwali collection from Anandam Silks. ஒருபுறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. ஆரம்பமே மிக தீவிரமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. மறுபுறம் வடகிழக்கு பருவமழையின் முதல் சலனம் ஆரம்பித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறி வட தமிழகத்தை குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களை ஒட்டி கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக சூழ்நிலைகள் இருக்க சென்னையில் நேற்று இரவு கனமழை பெய்தது. இன்று காலை முதலே இடி மின்னலுடன் கூடிய கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. பல இடங்களிலும் 10 சென்டிமீட்டரை தாண்டி மழை பெய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்துடைய அதிகாரப்பூர்வ தகவலுக்காக காத்திருக்கிறோம் திரு ஹேமச்சந்திரன். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் போது எந்த அளவுக்கு காற்று வீச வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக 17ஆம் தேதி அதிகாலை காலை நேரத்தில் இந்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த வடகடலோர பகுதிகளில் 17ஆம் தேதி அதிகாலை முதலே தரைக்காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். 17ஆம் தேதி முழுவதுமே தரைக்காற்றின் வேகம் பார்த்திங்கன்னா 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 50 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத இயல்புக்கு அசாதாரணமான தரைக்காற்றாக அமையும். மழைன்றது எப்ப தீவிரமடையும்? பீக் ரெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அதி கனமழை சென்னையில இப்ப பல இடங்களையும் கனமழை பெய்துட்டு இருக்கு. அதி கனமழை எப்போது தொடங்கும் சென்னை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களுக்கு? குறிப்பாக இன்று பிற்பகல் முற்பகலிலிருந்து பிற்பகல் வரைக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் பரவலாக கனம் முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவானது. இதன் காரணமாக கடல் பகுதிகளில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அளவிற்கு ஒரு மலைமேகங்கள் மிதமான மலைமேகங்கள் உருவாகியிருக்கு. இந்த மலைமேகங்கள் வலுவிழந்த பின்பு நள்ளிரவுக்கு பின் இன்று நள்ளிரவுக்கு பின் புதிய மலைமேகங்கள் உருவாகி மழைப்பொழிவின் தீவிரத்தை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக சொல்லணும்னா நாளை அதிகாலை 3 மணியிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்கும். நாளை பிற்பகல் 3 மணி முதல் நாளை மறுநாள் 17ஆம் தேதி அதிகாலை 3 மணி வரையிலான காலகட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அந்த பீக் ரெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சலனத்திலிருந்து அதிகப்படியான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த காற்றுடைய அளவு அப்படின்னு சொல்லும் போது சொன்னீங்க, அந்த காற்றுனால ஏதேனும் பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இயல்பாகவே 40 முதல் 50 கிலோமீட்டர் தரைக்காற்று அப்படிங்கிறது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதன் காற்று பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதுவும் இது தாழ்வு மண்டலம் தான் அப்படிங்கிறதுனால அதிகபட்சமே 50 கிலோமீட்டர் தான் வீசக்கூடும். சரி, இப்போதைக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் இடம் அது எந்த அளவுக்கு இருக்கும் என்பதான பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்து செல்லும் போது எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ்கின்றன, காற்றிலையும் மழையிலையும் எந்தெந்த மாதிரியான மாற்றம் இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்து நாங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி திரு ஹேமச்சந்திரன். All new Diwali collection from Anandam Silks.